కర్పూరకాంతిదేహాయ బ్రహ్మమూర్తిధరాయ చ వేదశాస్త్ర పరిజ్ఞాయ దత్తాత్రేయ నమోస్తుతే. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்டோபர் மாதத்தில் அற்புதமான கிரகங்களின் மாற்றத்தால் விசேஷமான மாற்றங்கள் 12 ராசிகளுக்கு ஏற்பட போகிறது. அக்டோபர் 17 தேதி சூரியன் துலாம் ராசிக்குள்ள நுழைகிறார் என கிரகங்களின் மாற்றங்கள் சஞ்சார மாற்றங்கள் நம்ம பார்க்கும்போது, அக்டோபர் 1 தேதி சுக்கிரன் கன்னி ராசியில் இருக்கிறார், அக்டோபர் 2 தேதி புதன் கன்னிராசியில் வக்கர நிவிருத்தடைந்து நேர்கத்தியில் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் அக்டோபர் 16 தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். செவ்வாய் விசேஷமானது, காரணம் என்றால் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். அந்த கிரகம் இப்போ ரிஷபத்தில் வந்து 15 தேதி வரை இருக்கிறது. 16 தேதி வந்து அவர் வந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். அக்டோபர் 18 தேதி சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆவார். அக்டோபர் 23 தேதி சனி மகர ராசியில் வக்கர நிவிருத்தடைந்து நேர்கத்திலில் செல்ல தொடங்குகிறார். அக்டோபர் 26 தேதி புதன் துலாம் ராசிக்கு நுழைகிறார். அக்டோபர் மாதத்தில் எத்தகையான விசேஷமான மாற்றங்கள் இருக்கிறது. அக்டோபர் மாதத்தினுடைய நவக்கோள்களின் சஞ்சார நிலைகள் நம்ம பார்க்கும்போது, குரு பகவான் வந்து தன்னுடைய ஆட்சி பலத்தோட மீனராசிலேயே சஞ்சாரம் செய்ய மேஷத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். மாத பகுதி வரை செவ்வாய் பகவான் வந்து தனஸ்தானத்தில் ராசிக்கு அமர்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் மிதுனத்தில் வந்து அவர் செவ்வாய் பயிற்சி ஆகிறது. கன்னி ராசியில் வந்து சூரிய பகவான் புத பகவானோட சேர்ந்து புதாதித்ய யோகத்தை உருவாக்குகிறது. சுக்கிரன் அந்த இடத்துல நீச்சமடைந்து நீச்ச பங்கராஜ் யோகத்தை உருவாக்குகிறது. அதுபோலவே துலாம் ராசியில் வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறார், சனி பகவான் வந்து மகரத்தில் இருக்கிறார். இது நவக்கோள்களின் சஞ்சாரம். இத்தகையான சிறப்புகளை கொண்டு அக்டோபர் மாதத்தில் கிரகங்களுடைய நிலைகள் ஆராய்வு பண்ணி 12 ராசிகளுக்கு எத்தகையான சிறப்புகள் நடக்கப் போகிறது, இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தால் ஒவ்வொரு ராசிக்கு நடைபெறுகின்ற அற்புதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அல்லது எடுக்க வேண்டிய ஜாகிரதைகள் எல்லா விஷயங்களை பற்றி இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்கலாம். அக்டோபர் மாதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு எத்தகையான நன்மை நடக்கப் போகிறதுன்றது நம்ம பார்க்கும்போது, மிகுந்த ஆச்சரியத்தை தரக்கூடிய யோக நிலைகள் வந்து தென்படுகிறது. மாத தொடக்கத்திலேயே ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் வந்து தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வலுவு அடைந்திருக்கிறார். தனாதிபதியோட கூட்டணி இருக்கிறார். சூரியன் புதன் சேரும் போதே அற்புதமான ஒரு நிபுண யோகம் என்பது, புதாதித்ய யோகம் என்பது, ஒரு சயின்சிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு யோகம் என்பது. நிபுண யோகம் என்பது சாதாரண யோகமாக நீங்கள் கருதப்பட முடியாது. காரணம் என்றால் சூரிய பகவான் இப்போ புதனோட இணையும் போது அவங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஆற்றல் இருக்கிறது, ஒரு கிரேட் கிரியேட்டிவிட்டி இருக்கிறது. சூரியன் புதன் எங்கிருந்தாலும் இணைந்திருந்தால் ஒரு தொலைநோக்கோட கூடிய அற்புதமான அந்தந்த துறைகள் அந்தந்த ஃபீல்டில் வந்து டாப் லெவலுக்கு வருவாங்க. அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் என்பது த சென்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் வந்து அவங்களுக்கு, அந்த ஆராய்ச்சி திறனை வந்து மிக அதிகமாகவே இருக்கும். அதனால தான் அவங்க ஃபீல்டில் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்காது எந்த துறையில் இருந்தாலும் சரி. ஆக இப்போ ராசிநாதன் வந்து தனஸ்தானத்தில் உச்ச புதனோடு இணைந்திருக்கிறார், புதாதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறார். ராசிக்கு வந்து 10 வீட்டுக்குரியவன், அதாவது தொழில்ஸ்தானாதிபதி, நீச்சமடைந்து நீச்ச பங்கம் அடைகிறான். அதனால தான் நீச்ச பங்க யோகம் பெறுகிறான். அதனால தான் எதிர்பாரா தன வரவுன்றது சரளமான பண வசதி என்பது, திரண்ட செல்வங்கள் எளிதாக பெறக்கூடிய நிலை. சிம்மராசிக்கு எப்பவும் ஒரு ஜாக்பாட், சிம்மராசி பொறுத்தவரை விருச்சிக ராசி பொறுத்தவரை எப்பவும் ஒரு ஜாக்பாட் இருக்கும். காரணம் என்றால் சிம்மராசிக்கு வந்து 2/11 புதன், இந்த 2/11 சம்பந்தம் என்பது பணக்கார யோகம். அதனால தான் சிம்மராசியில் பிறந்தவங்க அதிகமாக பணக்காரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அதுபோல் விருச்சிக ராசியில் உள்ளவங்களுக்கு 2/5 கூடியவன் சம்பந்தம். 2னா தனாதிபதி, 5 வந்து பூர்வ புண்ணியாதிபதி. இந்த 2/5 சம்பந்தங்கள் வரும்போது அங்கே கோணாதிபதி வரா. அதனால தான் கரெக்டாக குரு நல்ல இடத்துல உட்காந்துட்டா அப்படின்னாவே விருச்சிக ராசிக்காரன் பணக்காரன் ஆகி போயிடுவான்.
அது போலவே சிம்மராசிக்காரங்க புதன் கரெக்டாக உட்காந்துட்டான்னா அபரிமிதமான செல்வம் கொண்டு வந்துடுவா. 2-11 செல்வந்த யோகம் இல்லையா, ஒரு தனயோகம். அதனால தான் இங்கே தனயோகாதிபதி வந்து இப்போ 2-11 கூட ரெண்டில் உச்சத்தில் இருக்கிறான். அப்போ இந்த மாதம் பூரா உச்ச வருமானம் கொடுப்பான். ஜென்ம ஜாதகத்தில் 2 கூடையும் 2-11 கூடையும் பலமாக உட்கார்ந்த பட்சத்தில் இப்போ நம்ம பார்க்கச்சு இதே ஒரு கிரகநிலை அவங்களுக்கு ஜென்ம ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2-11 கூட புதன் வந்து 2ல உச்சநிலை பெற்றிருக்கிறான். அவன் பிறக்கும்போது பணக்காரன் குடும்பத்தில் தான் பிறப்பான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இங்கே நீச்ச பங்கம் அடைகிறான். சூரியன் புதனோடு சேரும்போது அரசாந்த விஷயங்களுக்கு போயிடுவான், அரசாந்த பதவிகள், அரசாந்த உத்தியோகங்களுக்கு போயிடுவான். அரசு மூலமாக நல்ல ஒரு ஆதரவு அப்படியெல்லாம் கிடைக்கும். 3ல கேத்து விசேஷமான நன்மை உண்டு. ஏன்னா கேத்துக்கு வந்து உபசேஸ்தானங்கள் 3, 6, 11 இந்த மாதிரி இடங்களுக்கு போனால் விசேஷமான நன்மை தரும். அதுக்கப்புறம் 4 கூடி செவ்வாய், ஏன்னா ராசிக்கு யோகாதிபதி அவர் தான், 4, 9 கூடையும் செவ்வாய் அல்லவா. அவரை வந்து கரெக்டாக தொழில்ஸ்தானத்தில் 10ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அங்கேருந்து 4ஆம் வீட்டுன்னு பார்க்குறாரு, செவ்வாய் 4ஆம் வீட்டுன்னு பார்க்குறாருனா பூமி மூலமாக தனலாபம். 10ல செவ்வாய் இருந்தாவே எதிர்பாராத தனயோகம். அதனால தான் அந்த ஒரு யோகம். அதுக்கப்புறம் நமக்கு ராசிக்கு 5 கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார். இங்கே நிறைய பேருக்கு வந்து சுபாதிபத்தியம் பெற்ற குரு பகவான் வந்து கெட்டாதிபத்தியத்தோடு இணைந்தாலும் கூட சுபாதிபத்தியம் செயல்படுறதுனால கெட்டாதிபத்தியம் வந்து செயல்படாது. ஆக இங்கே அஷ்டமாதிபத்தியம் அடிபட்டு போகும். அப்போது பஞ்சம திரிகோணாதிபதியாக திகழக்கூடிய குரு பகவான் ஒருவனே நன்மை செய்வான், சுபராக வருகிறான். ஆக இந்த குரு பகவான் வந்து நமக்கு 5 கூடையவன் அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கிறா. அஷ்டமத்தில் மறைஞ்சிருந்து சொந்த ஆட்சி பலம் அது. ஸோ 8 கூடையவன் 8ல மறையிறது என்பது விபரீத ராஜயோகம் அல்லவா. இது குருவுக்கு சம்பந்தப்பட்டது. குருவன்னா என்ன? புகழ், பேரு, தனம், பணம், இது போன்ற விஷயங்கள், நிதி விஷயங்கள். அந்த இடத்துல இருந்த அந்த குருநாதர் சும்மா இருப்பாரா? 2ஆம் வீட்டுன்னு பார்க்குறார். ஏற்கனவே 2ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற புதன் இருக்கிறார், ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார். இப்போ இந்த ராசிநாதனோடு இணைந்த தனாதிபதி கூட்டணியை வந்து இந்த குருநாதரை பார்க்கிறார். இது ஒரு மிக சிறப்பு யோகம். ஆக அக்டோபரில் வந்து இவங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான காலமானே நம்ம சொல்லலாம். தொட்டது போகிற உத்தியோகத்தில் உயர்வு, பெரிய பெரிய பதவிகள் வகிக்கக்கூடிய நிலை. அது மட்டும் இல்லாமல் ராசிநாதனை பார்க்கறதுனால ராசி எங்கு சென்றாலும், அதாவது ராசிக்கார எங்கு சென்றாலும் ஒரு சிறப்படையக்கூடிய நிலை, சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு ஆற்றல் எல்லாம் குருநாதர் தருகிறார். அதுக்கப்புறம் 6 கூடிய சனி பகவான் ராசிக்கு வந்து 2 லக் அடிக்குது பாருங்கள். 6 கூடிய சனி 6ல இருக்கிறா, 5 கூடிய அஷ்டமாதிபதி, அதாவது 8 கூடிய குரு 8ல இருக்கிறா. 2 விபரீத யோகங்கள் செயல்படுகிறது. ஸோ தொட்டது பூரா யோகம்தான். சிம்மராசிக்கு நிறைய பேர் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, யோகம் வர்றதுக்கு இதுதான் காரணம், கிரகங்களை அமர்கின்ற நிலை. ஸோ ஒன்ஸ் அந்த யோகத்துலேயே அந்த ராசியில் பிறந்துட்டான்னு ஒர்க் அவுட் பண்ணிடும். அதனால தான் பாக்கியத்தில் ராகு, பாக்கியத்தில் ராகுன்னா தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியம் கெடுத்து விட்டுருவான். செவ்வாயில் ராகு, செவ்வாய்னா பூமியில் பாம்பு இருக்குது, பூமியில் பாம்பு இருக்குதுன்னா பூமியில் எதிரிகள் இருக்காங்கன்னு அர்த்தம். செவ்வாய் வீட்டில் ராகு இருக்குது. அப்போது பூமிகள் எதிர்களை பூர்வீக சம்பந்தமாக பிளட் ரிலேஷன்ஸ், அண்ணன் தம்பி அல்லது பித்திர பங்காளி சொத்துக்களில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது, பிரிக்க முடியாத நிலை இருக்குது. இது திடீர்னு வந்து ராகு இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனைகள் இந்த மாதத்தில் இங்கே எதுவும் வந்து பங்கீடு பண்ண முடியாது. 10 கூடி சுக்கர நீச்சு பங்கம் அடைகிற தொழிலில் வந்து அப்படியே வர மாதிரி வந்து கண்ணு முன்னே மறையுதுன்னு நீங்கள் கவலைப்படுறீங்க இல்லையா, அதெல்லாம் இனிமேல் வந்து வரத போகிற கலவுக்கு தான் அப்படின்ற நிலை உண்டாகும். அதான் விசேஷமான யோகம். 11 கூடி புதன் சொல்லவே தேவையில்லை, உச்சத்தில் இருக்கார். ஸோ லாபம் ஓஹோன்னு வந்துடும். அதாவது ஒரு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் 4 வழியில் லாபம் தேடி வரும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான யோகம் சிம்மராசன்பர்களுக்கு வந்து அக்டோபர் மாதத்தில் கிடைக்கிறது. விரையாதிபதி சந்திரன், விரையாதிபதி சந்திரன் வந்து நமக்கு வந்து விரையாதிபதி சந்திரனாக வர்றதுனால மனக்குழப்பம் கொண்டு வந்துடும். ஏன்னா சந்திரன் மனுவக்காரர்கள் சந்திரமா மானசோ ஜாதகா அப்படின்றான். சந்திரனை மனசுக்கு அதிபதி, அதனால்தான் வளர்ப்பிறை தேய்ப்பிறை, அதனால்தான் வளர்ப்பிறை தேய்ப்பிறை பகவானும் படைத்திருக்கிறார். காரணம் என்றால் இது 2 கால் நாட்டுகள் ஒரு தரம் மனசு மாறிக்கிட்டே இருக்கும், அதனால் மனுஷங்களை மாறிக்கிட்டே இருக்கும், உலகம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாற்றம் என்பது இயல்பு, அதுக்காக சந்திரன் படைத்திருக்கிறார். ஏன்னா சந்திரன் மனசு ஆள்றாரு. ஸோ அதனால தான் மனசு மாறும்.
இப்போ போகலாம்னு நினைக்கிறேன், வேணும்னு நினைக்கிறேன். லோகோ பின்ன ருச்சிகி அப்படின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்தில். உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறான்ற அது காரணம் இந்த மனசு தான். ஸோ இந்த மனசுக்கு அதிபதியாக வச்சிருக்கிறார். அதனால தான் ரெண்டு நிலைகள் கொடுத்துருக்காரு அவருக்கு, வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன். வளர்பிறை சந்திரன்னா மனசு வந்து பிரகாசமாக இருக்கும். சந்திரனை பாருங்கள், பௌர்ணமி வர்ணம்னா பாட்யமிலேருந்து ஆரம்பித்து பிரதமையிலேருந்து ஆரம்பித்து பௌர்ணமி முறை ஒவ்வொரு நாள் அப்படி அப்படியே அவருடைய பவரை கூட்டிகிட்டே போய் உச்ச நிலை அடைவா, பூர்ண நிலா ஒரு நிலாவாக மாறுவா. அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி அப்போ என்ன ஆகிடும், ஒவ்வொரு நாளும் மனசு வந்து விருத்தி அடையுது. விருத்தி ஆகி பௌர்ணமிக்கு வந்து ஒரு பயங்கரமான விருத்தி அடையுது, ஒரு பூர்ண நிலா, எங்கேயும் நிறைந்த ஒரு சைத்தன்யம், ஒரு அமோகமாயிட்டுள்ள ஒரு சைத்தன்யம், ஒரு அதாவது ஒரு கிரேட்டு, அதாவது ஒரு நிலா, பௌர்ணமி நிலா ஒரு பூர்ணத்துவம் நிறைந்தது போலே தென்படும். அதே தேய்பிறைக்கு வந்தால் நாளுக்கு நாள் மனசு சுருங்கிக்கிட்டே போகும். அமாவாசை வர்றதுக்குள்ளே மனசே வந்து கெட்டு போயிடும். அதுக்கு தான் பாதி பேர் அமாவாசைக்கு அப்படி இப்படி இருப்பான், ஏன்னா மனசு கெடுத்துரும். மனசுக்கு அடிப்பு தவிர தான். இதுதான் இந்த வளர்பிறை தேய்பிறையினோட சூக்ஷ்மம். அதில் சிம்மராசி அன்பர்களுக்கு 12 சந்திரன் வளம், நிறைய பேர் தூக்கம் வராது அங்கே. அது ஏற்கனவே மருத்துவ சைன், அதனால தான் நிறைய பேர் மருத்துவ அதாவது ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் தூங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தான் இந்த ஒரு நிலை கடகராசி அன்பர்கள் அதாவது சிம்மராசி அன்பர்களுக்கு அக்டோபரில் ஒரு அற்புதமான யோகம் இருக்கிறது. என்ன எதிர்பார்ப்புகள், உத்தியோகத்தில் உயர்வு, எதிர்பாராத தனவரவு, எங்கு சென்றாலும் நம்மளுக்கு வந்து நம்மளை பார்த்தா ஒதுங்கிட்டு இருந்தவங்க உங்களை தேடி வருவாங்க, சமுதாயத்தில் அந்தஸ்து, வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம், உத்தியோகத்தில் உயர்வு, தனலாபம், தொழிலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நிலை, அரசியலில் பதவி பட்டங்களை தேடி வரக்கூடிய நிலை, இது போன்ற அற்புதமான மாற்றங்கள் அக்டோபர் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லாத்தையும் விட அரசு உத்தியோகத்துக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அரசு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். சர்வேஜனா சுக்கினோ பவந்தி.